அங்கே நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் குழந்தை ஆரோனை நாங்கள் கரங்களை தட்டி வரவேற்க போகிறோம். பழக்கப்பட வேண்டும் போனார் தாயதப்பனோடு. ஆமே. நல்ல பழக்க வழக்கங்கள், உடுப்பு போற விஷயம், முடிவெற்ற விஷயங்கள் எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஆமே. இப்ப பிள்ளை சின்ன வயதுலயே பிள்ளைகளுக்கு இஷ்டப்படிதான் இல்ல நடக்குது அப்படி என்ற கொடுக்கிற வாக்கு தப்பு. ஆமே. ஆகவே இன்றைக்கு நாங்கள் சசியிட்டு நிசாரத்துல கேட்கும் பொழுது நீங்க எல்லாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே. கத்தோட சமூகத்திலே தேவனுக்கு முன்பதாக, ஊழியலுக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக அறிக்கை பண்ணி இருக்கிறோம். ஆமேன். பக்கத்துல பாரு, கத்தர் கணக்கு கேட்பார். ஆமேன். கத்தர் நல்லவர். ஆமேன். இந்த லூக்காளத்துல சுவிசேஷத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து அங்கு ஒப்பு கொடுக்கும்படியாக இங்கு கடந்து போன சம்பவத்தை நாங்கள் பார்க்க முடியும். பிள்ளைக்கு விருத்த தரிசனம் பண்ண வேண்டிய எட்டாம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உபவித்த முன்பே தேவதனால் சொல்லப்பட்டபடியே அதுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். நியாய பிரமாணத்தின்படி அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பரான எந்த ஆண் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து அங்க போய் தொடர்ந்து பார்த்தோம் என்று அங்கு சிமியோன் அங்க பார்க்கிறது சந்திக்கிறார். இப்படி நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆமேன். ஆகவே குழந்தை பிரதிஷ்டை என்பது ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற நிகழ்ச்சி அல்ல. ஆமேன். குழந்தை பிரதிஷ்டை என்பது கர்த்தர் எங்களுக்கு ஈவாகி கொடுத்த குழந்தையை நாம் கர்த்தரிடத்திலேயே கொடுக்கிறோம் என்று குழந்தை அர்ப்பணிப்பதே குழந்தை பிரதிஷ்டை ஆகும். ஆமேன். பக்கத்துல பாசுறேன், அப்படிதான் ரொம்ப கொடுத்தீங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆகவே இவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த குழந்தையை கர்த்தருக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார் என்றும், இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் உண்டு என்றும் அவர்கள் இன்றைக்கு சபைக்கு என்பதாக வந்து அவர்களை அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆமேன். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதியில நீங்களும் அதை புரிந்து கொள்ளுங்க. ஆமேன். சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளா இருந்தாலும், வாலிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. நிச்சயமாக கவனமாக நாம் கடைசி காலத்தில் வாழ வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆமேன். ஆகவே நாம் இந்த வேளையில அவர்களிடத்தில் ஒரு சில காரியங்களை கேட்டு நாம் அவர்களுக்காக ஜெபமண்ணி பிள்ளையை தேவசமத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். ரெண்டு பேருக்கும் மகிழ கொடுக்கணுமா? அது நல்ல ஸ்தோத்திரம். இந்த குழந்தையை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்தார் என்றும், இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு என்றும் நீங்கள் அறிந்து அப்படி செய்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். கிருபை இனிவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பக்தியிலும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? வளர்ப்போம். ஆமேன். ஸ்தோத்திரம். சபையாரன் சாட்சியா, கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். இந்த குழந்தையை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நீங்கள் வழிநடத்துவீர்களா? ஆமென். மிக முக்கியமான வார்த்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வழிநடத்துவீர்களா? வழிநடத்த வேண்டும். ஆமென். அடுத்ததாக, இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை,
செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? நாம் வாக்கு கொடு. ஆமென். அது மாத்திரமல்ல, பெற்றோராகிய நீங்கள் இந்த குழந்தைக்கு வேத வசனத்தை போதித்து திருச்சபைக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள பாத்திரமாய் வளர்ப்போம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர். இது மிக முக்கியமான வார்த்தைகள். ஆகவே அருமையான தேவர்களே, இவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். ஏற்ற காலத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நாங்கள் பயன்படுத்துவோம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளை எங்களை பின்பற்றக்கூடிய விதத்திலே நாங்கள் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் நடப்போம் என்று அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த வாக்கு கொடுத்து நாங்கள் இப்பொழுது குழந்தை காணும் செவிக்க போகிறோம். ஆமென். யாவரும் விழுந்து நின்று நாம் பிள்ளையை தேவகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செவிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆரோன் வந்துட்ட. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். ஆரோன் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. வேதம் சொல்றது, ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அந்த பேரிலேயே பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆமென். அப்படியாக தேவன் குழந்தை ஆரோனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற பொழுதே ஆண்டவர்களுக்கு பெயரை கொடுத்து விட்டார். இந்த பேர் தான் வைக்கணும். அதுக்கு பிறகு சேஞ்சின ரெண்டு மூணு ஆரம் வந்துட்டு. ஆமே. இருந்தாலும் கர்த்தர் தங்களுடைய பிள்ளைக்கு ஆரோன் என்று பெயர் வைக்கும்படியாக திருமணம் பற்றினார். ஆமே. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். ஆமே. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் சபை எல்லாரும் ஊழியர்கள் எல்லாரும் கரங்களை நீட்டி பிள்ளையை ஆசீர்வதி நாம் செபிக்க போகிறோம். முதலாவது ஆமே. எல்லாரும் கரங்களை வலதுகிறது நன்றாய் நீட்டி பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆமே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை சிமியோன் தன் கைகளில் ஏந்தி ஆசீர்வதித்தார். ஆமென். தேவாலயத்தில் நின்ற சிமியோன் தன் பிள்ளை இயேசுவை கையில ஏந்தி ஆசீர்வதித்தார். அதே போல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Thank you Jesus. சபையெல்லாம் ஆசீர்வதிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி பிதாவே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். Thank you Jesus. Amen. Amen. சபை மக்களுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் பிள்ளை மேல் தங்குவதாக. சபை மக்களுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் மேல் தங்கு. பிள்ளை மேல் தங்குவதாக. ஆரோன் மேல் தங்குவதாக. Thank you Jesus. நன்றி நன்றி. ஊழியர்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின்படியே ஆமென். பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபை மக்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின்படியே கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிங்க. எல்லா கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமென் ஆமென். Thank you Jesus. நன்றியுள்ள இரத்தத்தோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. நன்றியுள்ள இரத்தத்தோடு உங்களை துதிக்கிறோம். ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, குழந்தை ஆரோனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் ஆண்டவரே நல்ல பலனையும் கர்த்தர் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீடித்த ஆயுளை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் பாவ சோதனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த குழந்தை உமக்கும் பெற்றோருக்கும் சபைக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் குழந்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே சபைக்கு முன்பதாக ஊழியர்களாக ஆண்டவரே தகப்பனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரியேக நாமத்தினால் குழந்தையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். கர்த்தர் குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஏற்ற வயதிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று குழந்தையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரியேக நாமத்தினால் பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்படுத்துவோமா. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாங்க பெற்றோருக்கான ஜெபிக்க போகிறோம். மேலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு சசியை நிஷாவை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அழகான இரண்டாவது குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது பெற்றோருக்காக நான் ஜெபிக்க போறோம். எல்லாம் கரங்களை அடி ஜெபம் பண்ணுவோமா. Thank you Jesus. ஆமென். நன்றி பிதாவே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நன்றி. ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தினாலே சபை மக்களாக ஊழியர்களாய் கரங்களை நீட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகன் சசிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மகன் நிசாவுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தகப்பன் இவஞ்சலனுக்காக ஜெபிக்கிறோம், மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமே முழு குடும்பமாய் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆமே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனி கர்த்தராள்வதை சுதந்திரம் ஆண்டவரே. சுதந்திரங்கள் உமக்கு பயப்புற பயத்திலும் பயபக்தியிலும் ஆண்டவரே வளர்த்தெடுத்து ஆண்டவரே எதிர்காலத்தில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் ஆண்டவரே புத்தியையும் அறிவையும் ஆண்டவரே தேவ கிருபையும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே எல்லா விதத்திலும் பிள்ளைகள் பின்பற்றக்கூடிய விதத்தில் இவர்கள் வாழ்ந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முன்னோடியாக வாழ்ந்து நடந்து முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே சபை மக்களாய் ஊழியர்களாய் அன்பு குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியங்கிற திரிய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நிறைவாகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கரங்களை தெரியாமல் மேம்படுத்துவோமா? ஆமீன். இந்த குழந்தையை இந்த சபைக்கு முன்பதாக பிரதிஷ்டை செய்தன் மூலமாக இந்த குழந்தையை குறித்த உத்தரவாதத்தை சபை ஏற்றுக்கொள்கிறது. இந்த குழந்தை தேவ வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பக்தி உள்ள வாழ்க்கை வாழ நம்மால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்யவும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கவும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆமேன். இந்த குழந்தைக்கு மாத்திரமில்ல, சபையில் எல்லா குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆமேன். ஆகவே இந்த குழந்தை இடறி போவதற்கான எந்த செயலையும் நம்ம யாரும் செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்ளுவோம். ஆமேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல மத்திய வழிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குழந்தையையும் குடும்பத்தையும் இந்த வாத்து வாக்குத்தங்களை எடுத்துக்கொண்ட சபை மக்களையும் சபையில வளர்க்கப்படுகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் உம்முடைய திருக்கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடையது ஆண்டவரே, உம்முடையவர்கள் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சேசித்து கரத்தை வைத்து கத்து நடத்துங்க. எதிர்காலங்களிலே இந்த தேசத்தை அசைய பண்ணுகிற பிள்ளைகளாய் வளர்ந்து முன்னேற கத்தை கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உச்சாம கரங்களை ஆண்டவரே படுத்துங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக, நீர் தண்ணீரை கடக்கும் பொழுதும் மூழ்காதிருப்பாயாக, ஆறுகளை கடக்கும் பொழுதும் புரளாதிருப்பாயாக, அக்கினியை கடக்கும் பொழுதும் நீ வேகாதிருப்பாயாக என்று கர்த்தர் தந்த வாக்குத்தத்தின்படி நான் பல பாடுகளையும் கஷ்டங்களையும் கடந்து இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேன். கர்த்தர் தாமே கூட இருந்து என்னை வழி நடத்தினார். அது மட்டுமில்ல, இந்த சபையில இருக்கிற போதகர் முதற்கொண்டு சபை மக்கள் வரைக்கும் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்திருந்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்டே கர்த்தர் தாமே எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். அதற்காய் நன்றி சொல்லுகிறேன். இந்தியாவிலிருந்து வந்த தேவ ஊழியக்காரர் எனக்காக ஜெபித்திருந்தார். என் கட்டுகளை உடைத்து 7 நாளுக்குள் நீ சுகமடைவாய் மகளே, சாட்சியாய் நிற்பாய் என்று சொன்னார். அதன்படி நான் இந்த இடத்து சாட்சியாய் நிற்க கிருபை தந்த தேவனுக்காய் நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையிலும் எங்களுக்காய் ஜெபித்த பாரப்பட்டு ஜெபித்த அனைவருக்கும் கர்த்தருக்குள்ளாய் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய கணவர் லைசன்ஸ் எடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், அதற்காகவும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.